Hello friends, welcome to my Dear Herbs Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்ட வெத்தல் ஊறுகாய். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்போ நம்ம சுண்ட வெத்தல்ல ஊறுகாய் செய்ய போறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு dry roast பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது roast ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட்லயே நாம வந்து பொடி பண்ணி போட்டோம் அப்படினாக்க அந்த फ्लेவர் வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ கடையும் பொழுது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா அந்த கசப்பு சுவையே கொஞ்சம் கூட இல்லாம ஒரு நல்ல ஒரு அந்த फ्लेவர் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி மசிச்சு போங்க. உங்களுக்கு எந்தல நல்லா அது தெரியாத அளவுக்கு கூட மசிக்கனாலும் மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்ல ஒரு ரெண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் போடுறோம். சாரி பட்டை பொடி போடுறோம். நல்லா இத கலந்துக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயம் அப்புறம் பெருங்காயம் பொடி பண்ணி வச்சிட்டேன். அதையும் அது உள்ள எல்லாமே போட்டுறலாம். போட்டு அதையும் நல்லா கலந்துச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதா. உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா முன்னாடி இருக்கணும். அப்பதான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்ல கிண்டி வச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்ல பிரிஞ்சு மேலே வரணும். இதுல எண்ணெய் அப்படி மேலே நிக்கும் போது தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். சூப்பரா சுண்ட வத்தல் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல சில பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுண்ட வத்தல் குழம்பு வச்சாக்க அந்த சுண்ட வத்தல எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த ஊறுகாய் கொடுத்து பாருங்க உடனே கைப்ப எங்க வீட்டுல எல்லாம் 1 வீக் இதை ஸ்டோர் பண்ணலாம்னா இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு வேகமா காலியாகும். அவ்வளவு சுவையா இருக்கும். ஆனா இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அந்த புளியிலையும் உப்புலையும் அந்த சுண்ட வத்தல் வந்து வெந்து அதை கடைஞ்சு விடும் பொழுதுதான் அந்த ஊறுகாயினுடைய சுவை வரும். இல்ல நீங்க வந்து பொடி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு சுண்ட வத்தல் குழம்புனுடைய டேஸ்ட் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து செஞ்சுக்கோங்க. எண்ணெய் உப்பு புளிப்பு எல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி விட்டீங்க அப்படின்னா அது கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம். இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான உணவு. ஏன்னா சுண்ட வத்தல் வந்து அதிகமா நம்ம உடம்புல சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம சுண்ட வத்தல் மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெரைட்டியா நம்ம செய்யும் போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.